திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நள்ளிரவில் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் கத்தியை காட்டி பணம் கொள்ளையடிக்க முயலும் சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? முழுமையான பின்னணியை சொல்லுங்க. மோகன், திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் வெங்கடேஸ்வரா என்ற பெட்ரோல் பங்க் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கில் நேற்று நள்ளிரவு ஏறத்தாழ ஒரு 2:45 இருக்கும். அந்த சமயத்தில் 3 பேர் கொண்ட ஒரு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரே வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். நள்ளிரவில் வந்து அந்த வெங்கடேஸ்வரா பல்கில் வந்து அங்கு நள்ளிரவில் பணியில் இருந்தவர்களிடம் 50 லிட்டர் பெட்ரோல் தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஊழியர்கள் 50 லிட்டர் பெட்ரோலை கேனில் கொடுக்க கூடாது என்று காவல்துறை உத்தரவிட்டிருப்பதனுடைய அடிப்படையில் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அந்த பெட்ரோல் பங்கினுடைய அலுவலகத்திற்கு உள்ளாக ஒருவர் கத்தியோடு வந்துகூடிய அந்த காட்சிகளை கூட நாம் பார்க்கிறோம். இந்த காட்சிகளோடு அவர் கத்தியை காட்டி பெட்ரோல் தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் இருந்த நபரை தாக்கி அங்கு பணம் இருக்கிறதோ அதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று கோரியும் அவர்களிடம் தாக்குதல் நடத்தக்கூடிய முயற்சிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படியான நிலைதான் இருக்கிறது. உடனடியாக அங்கு பணியாற்றி பணியில் இருந்த அந்த காசியும் தான் அந்த வந்த அந்த மர்ம நபர்கள் தாக்கி இருக்கிறார்கள். கத்தியை வைத்து தாக்கி இருக்கிறார்கள். இருவருமே படுகாயம் அடைந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்களோடு தாக்குதல் நடத்தக்கூடிய அதே சூழ்நிலையில் கையில் சுத்தியலோடு வந்து மீண்டும் அங்கு பணம் இருக்கிறதா என்பதை அங்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிராயர்களையும் திறந்து பார்க்கிறார்கள். பணம் அங்கிருந்த கண்ணாடியை சுத்தியலை வைத்து உடைத்து விட்டு அங்கிருந்து இருவர் சென்று விடுகிறார்கள். மாற்று வழியாக செல்லும் போது தங்கத்துறை என்பவர் மாட்டியிருக்கிறார். தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மேலும் இவர்களோடு வந்தவர்கள் யார் என்பது குறித்து பாளையங்கோட்டை காவல் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இங்கிருந்து தப்பித்து சென்றவர்கள் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் வந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி உரிமையாளரிடமும் லாரியில் பணியாற்றக்கூடிய அந்த ஓட்டுநரிடமும் பணம் கேட்டு மிரட்டி இருப்பதால் ஒரு தகவலின் காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையிலும் பிடிபட்ட தங்கத்துறை தன் தகவலினுடைய அடிப்படையிலும் தொடர்ச்சியாக காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.